வணக்க முருகலே இன்றைக்கி பிக்பாஸில் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு பார்க்கலாமா பவித்ரா வந்து சொல்கிறாங்க முத்துவ கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க அடிக்கடி எங்கள் டீமுக்கு வந்துட்டு வந்துட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி பவித்ரா சொல்ல அதில் ஆனந்திக்கா சொல்கிறாங்க அவன் என்னென்னமோ கேள்வியெல்லாம் கேட்குறான்டி அப்படின்னு சொல்ல அவன் உங்க கூட தானே இருக்கிறான் நீங்களே பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வராங்க அதுக்கப்புறமா ஆண்கள் இருந்து அவங்க எல்லாருமே கூடி பேசுகிறாங்க தீபக் சொல்கிறாரு இதுக்கு ஒரு டாஸ்க் வைக்கணும் மார்னிங் டீ காஃபி போடணும் இல்லையா அதுக்கு ஒரு ஆளை தெரிவு செய்யணும் இதில் வந்து பவித்ரா தான் கிச்சன் இன்சார்ஜாக இருக்கிறீங்க முத்துவை கூப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி கதைச்சு முடிச்சிவிட்டாங்க அதுக்கப்புறமா என்னன்னு கேட்டால் அதில் ஒரு விஷயம் என்னென்னா அந்த ஒரு கோடு ஒன்று போட்டிருக்காங்க அந்த கோட்டுக்கு த கோட்டை தாண்டி வர்றதாக இருந்தால் ரவீந்திரன் கிட்டே பெர்மிஷன் எடுக்கணும் என்னென்னா அவர் தான் வாட்டருக்கு வந்து ஒரு பண ஆள் அவர் ஓகே சொன்னாதான் அவர் வந்து முத்து வந்து அதுக்குள்ளே போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்க கிச்சனில் போயிட்டு டீ எல்லாம் போட்டு கொடுத்து முடிஞ்சாச்சு அதுக்கப்புறமா கிளாஸ் ஒன்று வச்சுக்கிட்டு முத்து அங்கேயும் இங்கேயும் நடந்து நடந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாரு இதை பார்த்தா பவித்ராவுக்கு கோவம் வருது அப்போ கேட்குறாரு முத்து ஏன் இப்படி ஓயாமல் இங்கிட்டு இங்கிட்டு வந்துட்டுருக்க இது எல்லாத்துக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்ல நான் ஒரு விளையாட்டை தாங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அவர் தானே ஓகே சொன்னார் இது எத்தனை தடவை வேணாலும் வந்துட்டு போகலாம் இல்லையா அப்படின்னு சொல்ல பவித்ரா சொல்கிறாங்க நீ பத்து தடவை வந்தாலும் பத்து தடவை எங்களால் டாஸ்க்கெலாம் வைக்க முடியாது இந்த மாதிரி நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்ல இடையில வந்துட்டு ஜெஃப்ரி வந்துட்டு ரொம்ப கலாய் கலாயின்னு கலாய்க்கிறாரு நம்ம முத்துவா முத்துக்கு கோவம் வந்தது ரெண்டு பேருக்கும் பயங்கரமாக சண்டை வர நடக்குது அதுக்கப்புறமா என்ன நடக்குன்னா நம்ம தீபக் சொல்றாரு இப்போ ஜெஃப்ரி ஒரு இதை இது சம்மந்தமாக முத்துவ கலாய்ச்சதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாட்டு பாடுவார் அந்த டாஸ்க்கை நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்ல ஜெஃப்ரி வந்து பாட்டு பாட ஆரம்பிக்கிறாரு பாட்டு பாட ஆரம்பிச்சதுக்கப்புறமா நம்ம முத்து வந்து பரதநாட்டியம் ஆட ஆரம்பிக்கிறாரு பரதநாட்டியம் ஆடு வந்தால் செம்மையாக இருக்குது அதுவும் கொஞ்சம் நல்லா கலைக்கிற மாதிரி தான் இருக்குது அதுக்கப்புறமா அந்த சீன் முடிய பிக் பாஸால் இன்னொரு கேம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க அந்த கேம் என்னன்னு கேட்டால் போட்டா போட்டி அந்த போட்டா போட்டிங்கிறது வந்து என்னென்னா வெற்றி பெற்றவங்க வந்து எந்த வேலையும் செய்யக்கூடாது தோத்தவங்க வந்துட்டு அந்த வீட்டு வேலைகள் எல்லாமே அவங்க தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க்கை கொண்டு வராங்க அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சுன்னு கேட்டால் ஆண்கள் அணியில் இருந்த அஞ்சு பேரும் ஆண்கள் அணியில் இருந்து அஞ்சு பேரும் தெரிவு செஞ்சு அஞ்சு தடவையும் யார் வெற்றி பெறாங்களோ அவங்க தான் வின்னர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதில் வந்துட்டு என்னென்னு கேட்டால் ஆண்கள் வந்து தன்னோட சாமர்த்தியத்தால் வெற்றி பெற்றுடுறாங்க நம்ம ரவீந்திரன் சார் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் ஆண்களை வச்சு பேசுகிறாரு நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும்னு கேட்டால் கடைசியாக மொதுவ மெதுவாக பேசணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பேசணும் அதுக்கப்புறம் பயங்கர சண்டையாக போட்டுக்கணும் இது வந்து அவங்க வந்து லேடிஸ் ரூமில் உள்ளவங்க நினைக்கணும் நம்ம உண்மையாகவே நம்ம பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி நம்ம பெர்ஃபார்மன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கழிச்சு வச்சுக்கிறாங்க இது முடிய அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னு கே இன்னொரு கேம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க அது என்னென்னு சொன்னால் நம்பிக்கைக்குரியவர்கள் வந்து ஆண்களா பெண்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு விவாதத்தை முன்வைக்கிறாங்க அது அந்த விவாதத்தில் முதல் முதலாக விஷால தான் அனுப்புகிறாங்க ஆண்கள் டீம்லேருந்து அனுப்புகிறாங்க அவர் போய் ஏதோ ஒரு கதை இருக்கிறாரு கதை சொன்னது வந்து அது சும்மா சாதாரண ஒரு மொக்க கதை மாதிரி தாங்க தோணுது ஆனால் அதெல்லாம் தாண்டி இது தான் உண்மை அப்படிங்கிற மாதிரி பெண்கள் பக்கம் வாதாட முத்துவாராரு முத்து வந்ததுக்கப்புறமா அதையும் மீறி இந்த பக்கமாக இருந்து ரவீந்திரன் சார் வாதாடுறாரு இது ரெண்டையும் உடைக்கிற மாதிரி நம்ம அனந்திகா வந்து பயங்கரமாக பேசுகிறாங்க அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னு கேட்டால் ஜட்ஜஸ்க்கு போயிடுது ஜட்ஜஸ் ரெண்டு பேருமே தேர்ந்தெடுத்து பெண்கள் தான் நம்பிக்கைக்குரியவர்கள் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிடுறாங்க இப்படி இருக்க என்னன்னு கேட்டால் திடீர்னு அந்த ரூம்குள்ளே ஒரு சண்டை ஒன்று வருது அது என்னென்னு கேட்டால் ரவீந்திரனுக்கும் நம்ம ரஞ்சித் சாருக்கும் தான் அந்த சண்டை பயங்கர சண்டை ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிறோமாயி எழுத்துக்கிறோமாய் போக பெண்கள் அணியில் உள்ளவங்க எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ரொம்ப பதறி போயிடுறாங்க ஐயோ எதுவும் ஆகிருமோ ரவீந்திரர் அவர் ஃபெட்டாக இருக்கிறனால அவருக்கு ஏதாவது ஆகிருமோ ஆகிருமோ ரொம்ப அங்கிட்டுங்கிட்டு ஓடி ஓடி எல்லாம் ரொம்ப பரபரப்பாக இருக்குது அது எப்படி சொல்கிறதுனே தெரியாத ஒரு கலவர பூமி மாதிரி அந்த ஒரு இதாக யாரோட பேச்சு யாருக்கு விளங்கவே இல்லை அளவுக்கு சீரியஸாக அந்த சண்டை போய்கிட்டு இருக்குது சரி ஓகே இதெல்லாம் முடிஞ்சிருச்சு இனிமேல் சண்டையெல்லாம் போட்டுக்காதீங்க வேணாம் வாங்க வந்து சொரி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு அணிகளும் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து வந்து இழுத்துட்ருக்கும் போது கிட்ட வந்த ரெண்டு பேரும் அப்படியே கட் சுட்டி பிடிச்சி சுருக்கிறாங்க சுருக்கும் போது பெண்கள் அணியில் அவ்வளோ பேரும் ஷாக் ஆகிடுறாங்க இதில் பவித்ராவும் இருக்கிறனால இப்போ பெண்கள் அணிக்கு வந்துட்டு வந்து என்னென்னு கேட்டால் பவித்ரா மேலே செம்ம கோபத்தில் இருக்கிறாங்க காரணம் என்னென்னு கேட்டால் என்றைக்குமே பெண்கள் அணிக்கு சப்போர்ட்டாக தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொன்ன பவித்ரா இன்றைக்கி வந்து அவங்களோட சேர்ந்து எங்களை வந்து கலாய்ச்சிட்டாங்களே நாங்கள் வந்து நம்பிட்டோமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க என்ன ஜாக்லின் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் நீ வந்து அப்படி செஞ்சது தவறு நீ வந்து கவனமாக இருந்திருக்கணும் அவங்க ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க நம்ம களைக்க போகிறோம் இது வந்து பொய் சண்டை நடிக்கிறோம் அப்படின்னு சொல்லக்குள்ளேயே நீ வந்து என்ன செஞ்சுருக்கணும் கேட்டால் நீ வந்து கவனமாக இருந்திருக்கணும் நீ ரொம்ப கேர்லாஸாக இருந்துட்ட அதனால தான் இப்படி ஒரு அவமானம் அவங்களுக்கு என்ன தோணுதுன்னு கேட்டால் நம்ம சண்டை போட்டால் கட்டாயம் லேடிஸ் வந்து எல்லாத்துலேயும் வீக் ஆகிருவாங்க லூசுத்தனமாக ஓடுவாங்க அப்படிங்கிறத அவங்க எதிர்பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்ல பவித்ரா சொல்கிறாங்க நீ யாரை நீ லூசுன்னு சொல்கிறா பவித்ராவுக்கு வந்து எதுலேயுமே அவசரம் தான் பவித்ரா தான் முன்னாடி போனாங்க ஆனால் பவித்ராவை எதையுமே விளங்கிக்காமப்போ சொல்கிறாங்க என்னன்னு கேட்டால் நீ என்ன தான் லூசுன்னு சொல்கிற அப்படின்னு சொல்ல தர்ஷா வந்து சொல்கிறாங்க இல்லை இல்லை அவன் வந்து உங்களை அப்படி சொல்லலை அவன் வந்து என்னன்னு என்ன சொல்கிறான்னு கேட்டால் பெண்கள் வந்து எதுலேயுமே வீக்னஸாக இருக்கிறாங்க ஒரு சண்டைன்னா பயப்படுவாங்க அவங்க வந்து தாங்கிக்க மாட்டாங்க அதனால லூசுத்தனமாக ஓடிடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்களே தவிர உங்களை சொல்லலை பவி அப்படின்னு சொல்லி அவங்கள பெரிய பிரச்சனையும் உருவாகுது அதுக்கப்புறமா எல்லாமே என்னையே தான் குற்ற சொல்கிறீங்க தயவு சதி எனக்கு அட்வைஸ் பண்ணுறதை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி பவித்ரா ரொம்ப சத்தமாக கற்றுறாங்க அதுக்கப்புறமா அந்த எல்லாமே அமைதியாகிடுறாங்க சாதாரண ஒரு விளையாட்டுக்காக செய்யப்போன அந்த வீட்டுக்குள்ளே இப்போ பெரிய பிரச்சனையும் உருவாகிருச்சு தொடர்ந்து பவித்ரா அந்த டீமுக்குள்ளே இருப்பாங்களா வெளியே வருவாங்களா அப்படிங்கிறது வந்து போக போகத்தான் தெரியும் அடுத்த எபிசோடில் நம்ம பார்க்கலாம்